பதிவாக பார்த்தீங்கன்னா அப்கமிங்கான ஒரு ரியல்மி 7. ஸோ இந்த மொபைலோட ரிவ்யூ எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூவும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க நண்பா. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் இப்போ ரியல்மி 7. ஸோ இந்த ஃபோன் தான் இப்போ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது கீ ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேம் வந்து பார்த்திங்கன்னா 4GB ரேம் ஓகேங்களா. ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா மீடியா டெக் ஆலியோ G90T ஓகேங்களா. ரியர் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 64MP ப்ளஸ் 12MP ப்ளஸ் 5MP ப்ளஸ் 2MP. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்லா கிளாரிட்டியான ஒரு கேமரான்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 16MP தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 4500 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே இன்ச் வந்து பார்த்திங்கன்னா 6.67 இன்ச்சஸ். ஸோ நல்லா கொஞ்சம் ஹைட்டான ஃபோன் கொஞ்சம் ஈஸி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா August 30, 2020. ஸோ வந்து பார்த்திங்கன்னா August 30 தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ரியல்மி தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. பிராண்டு வந்து சொல்லியாச்சு ரியல்மி தானே. மாடல் வந்து பார்த்திங்கன்னா 7 சொல்லியிருக்காங்க, ரியல்மி 7 ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் V10Q ஓகேங்களா. கஸ்டம் யூஐ வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி யூஐன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்லிம் சால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூரல் சிம்மு ஜிஎஸ்எம் சிம் ப்ளஸ் ஜிஎஸ்எம் ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம் சைஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம் மோனில் வந்து பார்த்திங்கன்னா நானோ சிம்மு, சிம் டூலையும் நானோ சிம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய நம்ம என்ன பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 4GB அவைலபிள்னு கொடுத்துருக்காங்க. 4GB வந்து சப்போர்ட் பண்ணுவேன். சப்போர்ட்ஸ் இந்தியன் பிராண்ட்ஸ், இந்தியாவோடய எல்லாருமே சப்போர்ட் பண்ணு சொல்லியிருக்கு. அப்புறம் 3GB அவைலபிள், 2GB அவைலபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடியதான் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஓகேங்களா. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் குயிக் சார்ஜிங் இருக்கான, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே அதான் சொல்லியாச்சு, 6.67 இன்ச்சஸ். சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 16.94 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு அந்த நல்ல ஒரு ஹைட்டான ஒரு பிரெத்தான ஃபோன் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெவல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 1080x2400 pixels கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் டிஸ்பிளே. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பிக்சல் டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா 395 PPI கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளே டைப் வந்து பார்த்திங்கன்னா IPS LCDன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு நல்லா கிளாரிட்டியாக தான் இருக்கும். டச் ஸ்க்ரீன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கெப்பாசிட்டி டச் ஸ்க்ரீன் மல்டி டச். ஸோ நம்ம கேம்லாம் ப்ளே பண்ணால் மல்டி டச், அதாவது ரெண்டு டச்சு ஒரே நேரத்தில் பண்ணுறதுக்காக அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சீப்பஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிப் செட் வந்து பார்த்திங்கன்னா மீடியா டெக் அது ஆலியோ G90 சொல்லியாச்சு. ஸோ அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து மேலி G76 MP4 ஓகேங்களா அழுது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்திங்கன்னா ஸோ கேமரா செட்டப் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா சிங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா வந்து சிங்கிள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரிவல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 16MP ப்ரைமரி கேமரா. ஸோ 16MP தான் ப்ரைமரி கேமரான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மெயின் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 64MP ஆட்டோ ஃபோக்கஸ்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெமரி வந்து பார்த்திங்கன்னா 64GB கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் அதாவது கேம் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா 64GBனால் நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம சோஷியல் மீடியா எல்லாமே எடிட்டிங் ஆப் எல்லாமே நம்ம வந்து 64GBக்குள்ளே கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. இதோட எக்ஸ்பேண்டபிள் மெமரி வந்து பார்த்திங்கன்னா 256GBன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ நம்மளை வந்து இதில் வந்து சேவ் பண்ணிக்கலாமா. இதோட மெயின் கேமரா வந்து பார்த்திங்கன்னா குவாட் கேமரா. ரிவல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 64MP ப்ரைமரி கேமரா, 12MP ஒயிட் ஆங்கிள் அல்ட்ரா ஒயிட் ஆங்கிள் கேமரா, 5MP கேமரா, 2MP டெப்த் கேமரா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு கேமரா தான். ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கான்னு கேட்டுக்கிறதுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எல்இடி ஃப்ளாஷ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இமேஜ் ரிவல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 9007x7000 pixels அதாவது
நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் ஃபோட்டோ எடுத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஜர் கம்பஷன் ஐஎஸ்ஓ கண்ட்ரோல். ஸோ செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஷூட்டிங் மூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ஷூட்டிங் ஹை டைனமிக் ரேஞ்ச் மூட் ஹெச்டிஆர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மல்டிமீடியா வந்து பார்த்திங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆடியோ ஜாக் வந்து பார்த்திங்கன்னா 3.5 mm சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொசிஷன் எங்கே இருக்குன்னா சைடில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இதோட எல்லா இது ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது மக்களுடைய தரப்பான கொஷின்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் ஒரு சில கொஷின்ஸ்லாம் பார்ப்போம். ரியல்மி 7 இப்போ கொஷின்ஸ், வென் வில் ரியல்மி 7B லான்ச்சர்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தி எக்ஸ்பெக்டட் லான்ச்சர் ரேட் ஆஃப் ரியல்மி 7 இஸ் 30 August 2020 சொல்லியிருக்காங்க. அதாவது ரியல்மி 7 வந்து 30 August விடுறதா இருக்குது, ஆனால் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வில் ரியல்மி சப்போர்ட் 5G கேட்டிருக்காங்க. நோ, ரியல்மி 7 இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் டு சப்போர்ட் 5G அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4G 5GB யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வில் ரியல்மி 7 சப்போர்ட் குயிக் சார்ஜிங், சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிருமா அப்படின்னு கேட்டிருக்கிறதுக்கு சார்ஜ் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா டஸ் ரியல்மி 7 சப்போர்ட் ஒய்ஃபை காலிங். ஸோ இது வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஒய்ஃபைல காலிங் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரியல்மி தரப்புலேருந்து எஸ் தி ரியல்மி 7 வில் சப்போர்ட் தி ஒய்ஃபை காலிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரிப்பு முடியாது தான், ஹவு டு இன்ஸ்டால் வாட்ஸ்அப் ஆன் ரியல்மி 7. இது வந்து என்ன கேட்குறாங்கன்றது உங்களுக்கும் புரியும். வாட்ஸ்அப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. அதுக்கு வந்து ரியல்மி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் போய் வந்து கொஷினே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி பெஸ்ட் ஆல்டர்னேட் ஆஃப் ரியல்மி 7. ரியல்மியில் பெஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. தி பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் டு ரியல்மி 7 ஆர் ஆஸ் ஃபாலோஸ்: ரியல்மி 7 ப்ரோ, ரியல்மி 6, ஜியோமி போக்கோ M2 ப்ரோ, ரியல்மி 6 ப்ரோ, ஜியோமி A4 இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வந்தது தான் ரியல்மி 7 ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ஒரிஜினல் ரேட் என்னென்னா 13,999. ஸோ இது ஜிஎஸ்டிலாம் கனெக்ட் பண்ணி டேக்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு 15,000 கிட்ட வந்துடும். என்ன கேட்டால் 15,000 மேலே இந்த ஃபோன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமான விலை, 15,000 இருந்துச்சுன்னா ஒரு ஒர்த்தான ஒரு மொபைல்னு சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. உங்களுக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருக்கா இல்லையா? ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ரிவ்யூவான ஒரு மொபைலான இந்த ஃபோன் தான். ஸோ இந்த ஃபோன் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன சொல்லணுமோ கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணாமல் விட்றாதீங்க நண்பா. ஸோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா கண்டிப்பாக. Thanks for watching, Nanba.